Hi friends, welcome to Jor Bada Jor. Subscribe பண்ணுங்க, bell button அமுத்துங்க. வணக்கம் மக்களே, நம்ம கோயம்புத்தூர்ல அப்படியே காத்துவாக்கல போகும்போது சுமதி மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தங்க. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது 5 ரூபாய்க்கு அப்படியே டோக்கன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுங்க, அல்லைக்கு அன்லிமிட்டடாக சாப்பாடு சாப்பிட்லாம். அதுவும் சாதாரண சாப்பாடு இல்லைங்க, தயிர் சாதம் ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாப்பாடு. ஏதாவதுனாக்கா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குங்க, அது கூட ஊறுகாயும் தர்றாங்க. இதில் வந்து தக்காளி சாதம் ஒரு நாள் தர்றாங்க, அப்புறம் புளி சாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு வெரைட்டி தரதாக சொல்லிட்டுருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லை விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு 12 மணியிலேருந்து 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு மேலேயும் வர்றாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா கட்டட தொழிலாளிகள், அப்புறம் காலேஜ் பசங்க பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அது போக வந்தவங்க அத்தனை பேரும் வயிறார வாழ்த்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ரூபாய்க்கு ஒன்றுமே மோசமே கிடையாதுங்க. நானும் ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு போய் ஒன்று கொடுத்தேன், ஆனால் உண்மையில் சூப்பராக இருந்துச்சு. 5 ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இங்கே தான் வர்றாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், காலேஜ் பசங்கள்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லேருந்து எல்லோரும் வர்றாங்க. அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் அங்கே கலவருக்கு ஒருத்தங்க இருக்காங்க, நின்று சாப்பிட்றதுக்கு டேபிளெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 50 பேரில் ஆரம்பித்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 350-400 பேர் வரைக்கும் இப்போ வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்றதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், இன்னும் நீங்கள் வந்து சிறப்பாக பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தீங்கனாக்கா நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.